ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் கேமன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமன்ஸ் வியூ. ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ரொம்ப வீடியோஸ் போடலை, ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அந்த குவாரண்டைன் அப்படியே போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடலாமேன்னு தான் இந்த வீடியோ நான் படுத்துட்டுருக்கேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்பலில் இருக்கேன். இது எங்கே இருக்குன்னா நம்ம என்னோடய ஊர் நாகர்கோவிலுக்கு இப்போ ரொம்ப பக்கமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மர முந்திரிகை, அதாவது கஜு. நாம் எல்லாருமே கஜு சாப்பிட்ருப்போம், இட்ஸ் மீன் இந்த நட்ஸ்லாம் சாப்பிட்ருப்போமே. ஸோ அந்த கஜு பழம் எப்படி இருக்கும், ஸோ அதை ஆயிரத்துக்கு தான் நாம் போகிறோம். ஸோ இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா நாம் இந்த நமக்கு கஜுவாக போகிறது ட்ரோன் அண்ட் நம்ம ஃபோன்லேயே கவர் பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லா இருக்கும், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு கஜு தெரிஞ்சிருக்கும், பட் கஜு பழம் எப்படி இருக்குன்னு மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ சான்ஸ் கிடைக்காம கூட இருக்கலாம், நிறைய பேர் சாப்பிட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு பழம் ஒன்று. ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க, நம்ம பார்க்கலாம். காட்டுக்குள்ளே இறங்கியாச்சு, போயிட்டுருக்கோம். இங்கன்னா அம்பனில் முந்திரிக்காடு நோக்கி. இங்கே எப்படின்னா இங்கே ரொம்பவே நிறைய மரங்கள் இருக்குது. ஏன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நேச்சரான ஒரு கோஆர்டினேஷன் ஃபுல்லாகவே வேறு லெவல் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் போயிட்டுருக்காங்க. நம்ம இங்கே தனியாக வந்துட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ என்ன நமக்கு ரூட்லாம் தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போகிறபடியாக இந்த ஊர்க்காரங்க என்னபடியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, இப்படியே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்ரீலங்காலே ஒரு மெயின் பிஸ்னஸாக கஜு போய்கிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. மெயினாகவே ஸ்ரீலங்காவில் ஃபேமஸாக கஜு எக்ஸ்போர்ட் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோயல் கச்சூஸ் கம்பகால அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவில் கஜு எங்கே கூடுதலாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிகளோ. அங்கே நீங்கள் நார்மலாகவே போனீங்கன்னா தெரியும், பேட்டிகளோ நிறைய கஜுலாம் வச்சுருப்பாங்க. கஜு மரம்லாம் நம்ம ரோட்லேயும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கலைக்குது, ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஏன்னா மண்ணுக்கு நடந்துட்டு இது ரொம்பவே சாண்டாக இருக்குது, பாலைவனம் மாதிரி ஒரு ஃபீல் தான். ஆனால் நம்ம ஊரில் நடந்துட்டு, இட்ஸ் மீன் நம்ம ரோட்டில் நடந்துட்டு இங்கே நடக்கும்போது கொஞ்சம் களைப்பாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ பழக்கமாக இல்லை. இப்போது கொஞ்சம் வந்துட்டேன் நம்ம முந்திரி காட்டை நோக்கி, கிட்ட வந்துட்டேன். பட் கஜு பழம் இருக்கான்னு தான் தெரியல, ஏன்னா ரொம்பவே சின்ன பசங்க தான் மெயினாகவே. அண்ட் பிஸ்னஸ் மேன்லாம் இங்கே வந்துடுவாங்க ரொம்பவே, ஏன்னா சின்ன பசங்க அந்த பழத்தை ஆயிரத்துக்கு அந்த மார்னிங்லேயே வந்துடுவாங்க. பட் அந்த பிஸ்னஸ் மேன் என்ன செய்வாங்கன்னா அந்த பழத்தில் இருக்க கொட்டையை ஆஞ்சி அந்த மரமுந்திரிக்கு ஆகும் போது அவங்களுக்கு அதில் பிஸ்னஸ் ரொம்பவே வரும். ஸோ அதுக்காக அவங்க வந்து அதை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. மேபி நாங்கள் போகும்போது பழம் மட்டும் இருக்கலாம், கஜு இருக்காமல் இருக்கலாம். ஸோ போகலாம், போய் தேடி பார்க்கலாம். கஜு பழத்தை நோக்கி ஒரு கடல், ஆனால் கஜு பழத்தை காணல், ஃபுல்லாக பச்சையாக இருக்குது, கிடைச்சிட்டு தான் நினைக்கிறேன். நம்மளை நிறைய பேர் திருப்பி சொல்கிற விஷயம் 90s கிட்ஸ்னு, ஏன்னா நம்ம அந்த காலத்தில் டேட்டோவெல்லாம் இருக்கல, ஏன்னா நம்ம ஓவர் டைமில் இருந்திருப்போம். பட் நம்ம இருந்த டைமில் அப்படி, ஸோ டேட்டோவெல்லாம் வந்து டைமில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல. ஸோ அந்த 90s கிட்ஸ் லவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குமாரன் தான் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த 90s கிட்ஸ் லவர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஜுக்கோட்டை இருக்குது தானே, ஸோ அதை அந்த பால் எடுத்து அவங்க சுட்டுப்பாங்க அவங்க காலே, அவங்க பேர் எழுதலாம் அந்த இதாலே. ஸோ அது எழுதியக்குள்ளே அது டேட்டோ மாதிரி அப்படியே பதிஞ்சிரும், ஒரு 5-6 வருஷம் மேபி ரொம்ப நாள் கூட இருக்கும். ஸோ அதுக்காக கூட இந்த கஜுக்கோட்டையை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஹாய்ஸ், நான் சொன்ன பழம் இதுதான், அந்த கொட்டையை மட்டும் காணல, இந்த பழம் மட்டும் இருக்குது. இந்த பழத்தை இப்போ பிடுங்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இங்கே இந்த உள்ளே இருக்கிற எறும்பு தான் நம்ம கையில் கடிச்சு விட்டுருக்கு. ஆஞ்சிக்கலாம் நாம் இப்போ. ஸோ ஒரு கச்சப்பழம் பிடுங்கி சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பழம் ரொம்பவே நல்லா இருக்கு, அந்த ரொம்ப இந்த ஜூஸியான ஃபீல் ஒன்று இருக்கு. வேற பழங்களும் அந்த சிவப்பு, இது கொஞ்சம் மஞ்சள் பழமா இருக்கு. ஸோ கொஞ்சம் கொட்டையில்லாதால ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப ஜூஸியா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த பழம். ஸோ நம்ம இதுக்கு மேல கொஞ்சம் நிறைய பழம் வாங்கியிருக்கோம், நம்ம பாக்கெட்ல போட்டிருக்கோம்.
நம்ம ஷாப்பிங் பேக்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ ஃபைனலாக ஒரு முந்திரி மரத்துக்குள்ள செட்டில் ஆகிட்டோம். என்ன அவ்வளோ வெயிலாக இருக்குது, நினச்சி வந்ததை விட ரொம்பவே ரியாலிட்டி ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. பழம் இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு அந்த கஜுவோட இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கஜு மாதிரியான பழங்கள் இங்கே ரொம்பவே குறைவாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஆஞ்சிட்டாங்க, நாங்கள் வந்து டைமும் அப்படி இருந்துச்சு. பட் நம்ம நிறைய ஆஞ்சிட்டோம். ஸோ நம்ம ஒரு மஞ்சள் பழம் டேஸ்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இந்த பழத்தை டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருந்திருக்கு, இப்படி தான் இருக்கும் அந்த பழம். ஸோ இந்த பழத்தில் இந்த ரிமூவ் பண்ணும்போது சுற்றி தேய்க்கும் போது வாயில் நம்ம உடைச்சிடலாம். ஸோ நார்மலாக இந்த காயாக இருக்கும் தெரியுமா, அந்த சின்ன பசங்கள்லாம் அந்த பச்சையிலேயே சாப்பிடுவாங்க இந்த முந்திரி பழத்தை. ஸோ அப்படி சாப்பிடும்போது அந்த முந்திரி பழத்தில் என்ன பிரச்சனைனா, அந்த பால் அந்த பிஞ்சில் வரக்கூடிய பாலில் அவங்க வாயில் படும்போது வந்து வாய் அமைஞ்சிடும். ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் அதில் வர வாய்ப்பு இருக்குது. பட் அவ்வளோ பெருசாக இல்லை, அந்த அமைஞ்சிடும், அவங்க தாங்கக்கூடிய மாதிரி இருக்காது. அன்றைக்கி ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், ரொம்பவே ரெட்டாக இருக்குது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரூட் தான். ஸோ செம்ம ஜூசியாக இருக்குங்க இந்த பழம், சான்ஸே இல்லை, வேறு லெவலாக இருக்குது. பட் என்ன சின்ன ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சாப்பிடும்போது நம்ம கையில் தண்ணி இருக்கணும் கண்டிப்பாக. என்ன தொண்டையெல்லாம் ஒரு எரிஞ்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல், அதே மாதிரி கரகரக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இதுக்கு சால்ட் நார்மலாகவே ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்டு கேட்டு, ரொம்பவே தண்ணி ஒரு தாகம் வர மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. ஸோ முந்திரி காட்டுக்குள்ளே முந்திரி மரத்துக்குள்ளே இறங்கிட்டோம். இதை பத்தினா சொல்லுவாங்க, என்னை சுற்றி பாருங்கள். இங்கே அந்த முசுறு எறும்புன்னு நிறையவே இருக்குது, என் கையிலெல்லாம் கடிக்குது வேறு லெவலில். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த முசுறு அவ்வளவுக்கு டேஞ்சர் நான் சொல்ல மாட்டேன். நம்மளை கடித்த உடனே ஆக்சுவலாக அந்த முசுறுக்கு ஒரு ஸ்டோரி இருந்திருக்கு. என்னென்னா, இந்த முசுறு போய் கடவுள்கிட்ட கேட்டிருக்கு, எனக்கு ஒரு விரம் கொடுங்க, நான் கடித்த உடனே செத்துடணும்னு. ஸோ அதில் என்ன மீனிங்னா, நான் கடித்த உடனே செத்துடணும்னா, கடவுள் கொடுத்த விரம் என்னென்னா, உன் விரம் பழிக்கட்டுன்னு கொடுத்துருவார். ஆனால் அது என்ன மீன் சொல்லுவாங்கன்னா, இந்த முசுறு நாவல் மரங்கள் முந்திரி மரங்களில் தான் கட்டியிருக்கும் கூடு, அது நமக்கு கடித்த உடனே தானே செத்துடும். ஸோ அதெல்லாம் கூட பாதிப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா என் சுற்றி முசுறா வந்துட்டு வெளியில் போகிறேன். டே முசுறு அடே, காட்டுக்குள்ளே வந்துட்டோம். எங்கே பழத்தை சத்தியமாக எனக்கு கண்டுபிடிக்கவே முடியலை. ஸோ ட்ரோனை இறக்கி நம்ம முந்திரி பழத்தை கண்டுபிடிக்கலான்னு ஒரு பிளான் நமக்கு மேலே நடத்தாது. ஸோ ட்ரோனை இறக்கி நம்ம முந்திரி பழத்தை தேட போகிறோம். பட் அதுவும் இம்பாசிபிளாக தான் இருக்க போது, என்னென்னு எனக்கு தெரியல. ரொம்பவே காத்தாக இருக்குது. ஸோ ட்ரோனுக்கு இருக்கிறதுமே டாஸ்க் தான். ஸோ இப்போ நான் ஒழுக்க போகிறேன், ட்ரோன் அழுக்க போகிறோம். உடம்பின அப்புறமா ட்ரோனை வச்சு நாம் அந்த முந்திரி பழத்தை தேடலாம். காட்டுக்குள்ள நாலு பழம் ஆஞ்சிட்டேன்டா, ரொம்பவே பெருசு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் இந்த கஜு பழத்தோட ஃபுல்லாக காஞ்சா இப்படி தான் இருக்கும். சில பேர் காயமாயிவாங்க, அதனால தான் இந்த பிரச்சனையும் வருது. நான் ஆஞ்ச நாளுமே ரெட் கலர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நமக்குன்னே விட்டு வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. வேறு லெவலுக்கு வேறு லெவல். இது நம்ம ஒரு கிலோ நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா, நம்ம 2500க்கு இதை சேல் பண்ணிடலாம். இந்த ஊர்லேயே இருக்காங்க வாங்குறதுக்கு கூட. நம்ம இதை சேல் பண்ண போகிறது இல்லை, நாமளே இதை வளர்த்து சாப்பிட்டு கட் பண்ணி சால்ட்டாக கட் பண்ணி சாப்பிட்டாலே இந்த கொட்டையை கூட நம்ம சுட்டு சாப்பிட்டுலாம். ஸோ நம்ம கடைக்கெல்லாம் போய் வாங்க தேவையில்லை, தேவையில்லை. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க மனசில் என்ன குரங்கு வந்தான்னு. ஸோ நம்ம பழைய நிலைமைக்கே வந்துட்டோம்.
கஜு மரத்துல இருந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சில இடங்கள்ல மரங்கள் பெருசா இருக்கும், சில இடங்கள்ல சின்னதா இருக்கும்னு. நான் இப்ப இருக்கிற மரம் கொஞ்சம் பெரிய மரம் கஜு மரத்துல, இந்த பழங்கள் கூட ரொம்பவே பெருசா இருக்கும். இந்த மரத்துல நாம இது பழம் வாங்கல, நாம இந்த பழம் வாங்கிட்டு சின்ன மரத்துலதான் பெரிய மரம்னு பேருக்குதான் இருக்கு. சரி, நாம இருந்து சாப்பிடுறதுக்காக ஜூஸ் ஆகும், இந்த பழத்தை சாப்பிடலாம். நானா கண்டிப்பா போன வைங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ஒரு வாட்டர்மெலன் லைக் அப்படி ரொம்ப தன் ஜூஸியா இருக்கு. சாப்பிடையே ரொம்ப தண்ணி விடாச்சு எனக்கு, இப்போ விடாக இல்லைன்னா நல்லா இருக்கு. அந்த தொண்டைதான் கொஞ்சம் கர கரக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் சாப்பிடும் போதே இவ்வளவு இது ஒரு அந்த மோட்டர் மாதிரி போய்கிட்டு இருக்குன்னா அவ்வளவு ஜூசியா இருக்கு. ஸோ இது எப்படி சொல்றது, கிட்டவா இது எப்படி சொல்றது, எல்லாருமே ஒரு காணல் பயிர்னா சொல்லுவாங்க. வெயில் இடங்கள்லாம் இது கூடுதலாக வளரும், குளிர்க்க வராது. ஸோ இந்த பழம் அப்புறமா நாவல் பழம் இங்கே இதுதான் ஃபேமஸ். அம்பன் நாகர்கோவில் என்றாலே கஜுப்பழம் நாவல்பழம் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வேற ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம், அதான் எனக்கு பிடிக்கும். அப்புறமா இந்த நுனி அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கைக்கும்னு கைக்கிறத விட தொண்டை ரொம்ப வரணும்னு கதைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சாப்பிட்டு. ஸோ முடிச்சிடலாம் சாப்பிட்டு. போதுண்டா சாமி, இது அறிஞ்சிடலாம். ஐயா பாருங்க, எனக்கே நம்பி இல்லாமல் இருக்கலாம் அவ்வளோ ஆஞ்சினான்னு. நான் வரும்போது எல்லாரும் சொன்னாங்க தம்பி எல்லாரும் இங்கே ஆஞ்சிட்டாங்கன்னு. ஸோ ரொம்பவே ஒரு நிறையத்தான் ஆஞ்சிருக்கேன். எனக்கே நம்பி இல்லாமல் இருக்கலாம் அவ்வளோ ஆஞ்சினான்னு. நான் வரும்போது எல்லாரும் சொன்னாங்க தம்பி எல்லாரும் இங்கே ஆஞ்சிட்டாங்கன்னு. ஸோ ரொம்பவே ஒரு நிறையத்தான் ஆஞ்சிருக்கேன். நானும் ஆஞ்சிருக்கேன் 1 இயர். அப்புறமா இது எப்படி சொல்கிறது, எல்லா நாளும் சீசன் கிடையாது. இது எப்படி வேறு ஃப்ரூட்ஸ்னா சில ஃப்ரூட்ஸு அப்படி அடிக்கடி சீசன் இருக்கும். பட் இந்த கஜுப்பழன் நாவப்பழம்லாம் அவ்வளோ சீசன் இல்லை. ஒரு இயருக்கு ஒரு 2 மந்த்ஸ் அப்படித்தான் இது நம்ம வாங்கிக்கலாம். கஜு நாவல் எப்போ நான் வாங்கிக்கலாம், பட் இந்த பழம் ரொம்பவே கஷ்டம். ஸோ இவ்வளோ ஆஞ்சிருக்கேன்னு பாருங்க, கை என்ன கடதாக இருக்குன்னு. டே வேற லெவலில் சத்தியமாக இருக்குதா. தேங்க்ஸ்யூ ஸோ மச் இது ஆய விட்டதுக்கு. ஆய விட்டதை விட ஆய விட்டது ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த பழத்தை ஆஞ்சதுக்கு. முதலாவது நீங்கள் காட்டாடி கஷ்டம் தான் இது. ஓ மை காட், இது ரொம்ப வேற லெவலில் தான் பார்க்கும்போது. ரொம்ப ஜெலோ ரெட் ரோஸ் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குண்ணா, பார்த்தீங்களா எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்கு. எல்லாத்தையும் போய் வெட்டி சாப்பிட்ற வேண்டியதா வீட்டை. இதுதான் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளோட காட்டுக்கு வரணும்னு. ஸோ காட்டுக்கு வந்து பாதம் மாறிட்டோம் சொன்னபடியே. எனக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல, ட்ரோனுக்கும் சத்தியமா தெரியல எங்க போறோம்னு. இந்த அண்ணா வந்தபடியா அந்த பழைய காலம் ஜூஸ் பண்ணி இங்க அந்த மரம் இருக்கு தம்பி அங்க கூட்டிட்டு போறாரு எங்களை. ஸோ ரொம்பவே வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா நமக்கு. ஸோ இவங்க தான் என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குமார் அண்ணா ஜெய்கரன். ஸோ இவங்க தான் இவங்க தான் நம்ம ரூட் காட்டினவர். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணா. ஆனா இங்க எல்லாம் புடுங்கிட்டாங்க என்ன. இங்க பாத்தீங்கன்னா இங்க எதுலையுமே அந்த முந்திரி இது விதை இல்லை. ஸோ எல்லாத்தையுமே புடுங்கிட்டாங்க. காய் இப்படித்தான் இருக்கும், எல்லாத்தையுமே புடுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சிருக்காங்க. ஸோ அதையே நான் விட தேவையில்லை, புடுங்கிடலாம். நம்ம கையில் பிடுங்கிட்டோம், ஆனால் இதில் எதுவுமே கஜு இல்லை, அதுதான் எக்ஸ்பென்சிவ். நாம இதை கொண்டு சந்தையில் விற்றா கூட யாரும் நம்ம கையில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது அவ்வளோ வேர்த்து இல்லை, அந்த விதைக்கு தான் வேர்த். ஸோ அதுவும் ஒரு கிலோ எவ்வளோ இருக்கு மேடம் நான் போகுது 2500 ரூபா. இட்ஸ் மீன் 2500 ஒரு கிலோகிராம் போகுது. மேபி அதை ரோயல் கேஷ்யூலாம் எனக்கு தெரிஞ்சு 5000-10000 எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம கண்ட்ரியில இருந்து. ஸோ நம்ம கண்ட்ரிலேயே இப்படி நேச்சராக கிடைக்கிற ஒன்று அவங்க எடுத்து அதை பேக்கிங் பண்ணி நிறைய போட்டு தான் நமக்கு தாராங்க. நம்ம இயற்கையாக கிடைக்கிறத கண்டுக்காமல் இருக்கும், இதுதான் மேட்டர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். எப்படி சொல்கிறது, ஃபோர்னஸ்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க இந்த பழத்தை. ஏன்னா அவங்க கடையில் வாங்கிக்கலாம், பட் இப்படி மரத்தில் நேச்சராகவே பிடுங்கி சாப்பிட்றன்றது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நான் போடுற அடுத்த வீடியோ ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு பண்ணணும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.